நம்மோட வீடுகளில் காது குத்துற விழாலாம் நம்ம சின்ன வயசில் ஒரு 5 முதல் 10 வயதில் இருக்கிறப்பவே மோஸ்ட்லி செஞ்சு முடிச்சிடுறாங்க. அதுதான் நடைமுறையிலும் இருக்குது. ஆனால் இங்கே வேலூரில் 85 வயதான தாய்மாமனோட மடியில் உட்கார வச்சு 60 வயது முதியவருக்கு காது குத்துற விழா கோலாகலமாக நடத்தியிருக்காங்க. இது குறித்த சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் சொல்கிறேன், வாங்க. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அடுத்த மருதவள்ளி பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட ஏரிக்கொடி கிராமத்தைச் சேர்ந்தவங்க முனிவேல் ராஜா. 60 வயதான முனிவேல் மற்றும் 55 வயதான ராஜா ரெண்டு பேரும் கூலி தொழில் செய்து அவங்க குடும்பத்தோட வசிச்சுட்டு வராங்க. இவங்க குடும்பத்துல 5 ஆண்கள் 3 பெண்கள்னு மொத்தம் 8 பேர். இதுல முனிவேல் ராஜாவை தவிர்த்து மற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுமே சின்ன வயசுல இருக்கும்போது அவங்களுக்கு மொட்டை அடிச்சு காது குத்துன விழா நடத்தியிருக்காங்க. நம்ம வீட்டில் நம்மளை விட நம்ம அண்ணனுக்கும் அக்காவுக்கும் ஒரு பெண் எக்ஸ்ட்ரா வாங்கி கொடுத்தாலே நம்ம அவ்வளோ கோவப்படுறோம். ஆனால் இவங்க குடும்பத்தில் இவங்க ரெண்டு பேரையும் தவிர மற்ற அனைவருக்குமே காது குத்துற விழா திருப்பதியில் ரொம்ப கிராண்டாக நடந்திருக்கு. இதனால் முனிவேலையும் ராஜாவையும் ஊர் மக்களும் சரி அவங்களோட உறவினர்களும் சரி தொடர்ந்து கிண்டல் செய்துட்டு வந்ததாக கூறப்படுது. இதனையடுத்து பொங்கி எழுந்த அவங்க குடும்பம் மொத்தமாக ஒன்று சேர்ந்து 8 வாழைப்பழத்தின்னு இவங்க ரெண்டு பேருக்கும் காது குத்துற விழாவை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதனையடுத்து இன்னைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போன இவங்களோட குடும்பம் பொங்கல் வச்சு கிடா வெட்டி காது குத்துற விழாவை ரொம்பவே சிறப்பாக செய்து முடிச்சிருக்காங்க. இதில் 60 வயதான முனிவேலுக்கும் 55 வயதான ராஜாவுக்கும் அவங்களோட தாய்மாமனான 85 வயதுடைய தங்கவேல்ன்றவர் மடியில் அமர வச்சு காது குத்துற விழா நடைபெற்றிருக்கு. இந்த விழாவில் 50க்கும் மேற்பட்ட வகை வகையான வரிசை தட்டுகளை வச்சு ஆரவாரமாக நடத்தி முடிச்சிருக்காங்க. ஒற்றுமையாக கோலாகலமாக நடந்தேறிய இந்த நிகழ்வு அனைவரையுமே வியப்பில் ஆழ்த்தியிருக்கு. இந்த மாதிரி ஆச்சரியமான இல்லை வித்தியாசமான நிகழ்வுகள் ஏதாவது உங்கள் வீட்டில் நடந்திருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.